வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். புதியுகத்தின் அன்பு உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழகம் முழுவதும் உள்ள வழிபாட்டு தலங்களில் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இவ்வாண்டு இன்பம் பொங்கும் ஆண்டாக அமைய வேண்டி வழிபாடு செய்தனர். தமிழகம் முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்படும் 2022 புத்தாண்டு கோவில்கள் தேவாலயங்களில் பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு. புத்தாண்டை ஒட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் அலைமோதும் கூட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இன்று பரவலாக பலத்த மழை, அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சாய்ந்து சேதம். மழை காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு, பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக 869 கனஅடி நீர் திறப்பு. ஓமலூர் மொத்த விற்பனை நிலையங்களுக்கு வட மாநிலங்களிலிருந்து பூண்டு வரத்து அதிகரிப்பு, கிலோவுக்கு 35 ரூபாய் வரை குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு, உரிமையாளர் மீது 7 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு. மேலும் சில முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 2022 புத்தாண்டை ஒட்டி கோவில்கள் தேவாலயங்களில் மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். புகழ்பெற்ற திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சென்னையில் சாந்தோம், சின்னமலை, பெசன் நகர் உள்ளிட்ட தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து வந்து பிரார்த்தனை செய்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் புத்தாண்டை கொண்டாட மக்கள் குவிந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கொரோனா காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைந்து காணப்பட்டது. அனைவரும் குளிருடன் கூடிய மழைக்கால சூழலை அனுபவித்து மகிழ்ந்தனர். சென்னை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சுமார் 10,000 பேர் பூங்காவிற்கு குடும்பம் குடும்பமாக குழந்தைகளோடு வருகை தந்து விலங்கினங்களை பார்த்து மகிழ்ந்தனர். புத்தாண்டை ஒட்டி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளால் 50% பார்வையாளர்களே அனுமதிக்கப்பட்டனர். இதையொட்டி பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை டெல்டா மாவட்டங்கள், கடலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், 3ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், 4ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணைக்கு கடந்த 2 நாட்களில் நீர்பிடிப்பு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக நீர்வரத்து 715 கனஅடியாக அதிகரித்தது. இதனால் அணையிலிருந்து பாசன மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக 869 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. தற்போது அணை நீர்மட்டம் 68.77 கனஅடியாக உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரங்களில் பூண்டு வரத்து அதிகரித்து கிலோவுக்கு 35 ரூபாய் வரை குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பூண்டு ஓமலூர் மொத்த விற்பனை நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனால் வரத்து அதிகரிக்க கடந்த வாரம் 110 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பூண்டு தற்போது அதிகபட்சமாக 75 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது.
பெரம்பலூர், நாகை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை கொட்டித்தீர்த்தது. தஞ்சையில் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா தாளடி பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான எடையூர், அம்மனூர், பாண்டி, கல்லுக்குடி, சோத்திரியம் ஆகிய பகுதிகளில் 400 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் சாய்ந்தன. சீர்காழியிலும் மழையினால் பயிர்கள் நீரில் மூழ்கின. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 8 பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளரான வழிவிடு முருகன் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.